வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. விழுப்புரம் மாவட்டம் அறகண்டநல்லூரில் வெள்ளம் பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களை அழித்திருக்கிறது. தொடர்ந்து அங்கு தண்ணீர் வடிந்த நிலையில் தற்போது மக்கள் வீடுகளை சுத்தம் செய்யும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜெர்ரி இணைப்பில் இருக்கிறார். ஜெர்ரி, வணக்கம். தொடர்ந்து அந்த அறகண்டநல்லூர் பகுதி நேற்று எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது, என்னென்ன பொருட்கள் எல்லாம், மக்களுடைய எந்தெந்த உடைமைகள் எல்லாம் பாழாயிருக்கு? வணக்கம். காரணமாக மழை, புயலுக்கு முன்பு புயலுக்கு பின்பும் மழை, கனத்து மழை பெய்தது. அதன் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்துல சென்னை, திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கடுமையான சேதங்கள் ஏற்பட்டது. வீடுகள், உடைமைகள், பயிர் சேதங்கள் என மூன்று வகையாக இந்த சேதங்களை பிடிக்கலாம். இந்த வகையில விழுப்புரம் மாவட்டம் அறகண்டநல்லூர் பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 300 திடீர்ச்சிகள் இருக்கிறது. இந்த புதுநகர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில, இது தாழ்வான பகுதி, கரையோரம் இருக்கிற பகுதி என்பதால வெள்ள நீர் எளிதில சூழ்ந்துருக்கு. இந்த ஏறத்தாழ இந்த வீடுகளுடைய 10 அடிக்கு இந்த வெள்ள நீர் சூழ்ந்ததால வீட்டில் இருந்த மொத்த உரிமைகளும் பாழாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருக்கிற மின்சாதன பொருட்கள், அவங்களுடைய இசைகள், இருக்கிற மொத்த பொருட்களுமே சேதம் இருக்கு. அனைத்து பொருட்களுமே விட்டு என்ன செய்வதென்று தெரியாம அவங்க முழுச்சிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதுவரைக்கும் எந்த அதிகாரிகளுமே இதை வந்து பார்க்கல. இதுவரைக்கும் மருத்துவ சிறப்பு முகாம்கள் அமைக்கப்படல, எங்களை தங்க வைக்கிறதுக்கான முகாம்களும் அமைக்கப்படல அப்படிங்கிற ஒரு திட்டச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இங்க அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளா இருக்கட்டும், மண்டபங்களா இருக்கட்டும், அனைத்துமே சேதம் அடைஞ்சதால மக்களை எங்க கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கறதுலயும் அதிகாரிகள் முனைப்பு காட்டிட்டு வராங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையும் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து சீர் செய்யணும். போக்குவரத்து சீர் செஞ்ச பிறகுதான் இங்க இருக்கக்கூடிய நிவாரணப் பொருட்களை வாகன மூலியமாக கொண்டு வர முடியும், இந்த மீட்பு பணி வாகனங்கள் வர முடியும் அப்படிங்கறதால முதல்ல முதற்கட்டமாக இந்த சாலையை சீரமைச்சிட்டு வராங்க. அதன் பிறகு இங்க மின் கம்பங்கள் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்த கட்டமாக மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்ங்கிறதால அதுல மின்சார வாரிய ஊழியர்கள் இங்க முனைப்பு காட்டிட்டு வராங்க. அடுத்த கட்டமாக இன்னும் சற்று நேரத்துல அமைச்சர் பொன்முடி இங்க ஆய்வு செய்ய இருக்கிறாரு. இங்க மருத்துவ முகாம்கள் அமைக்கப்படும், உணவு வழங்கப்படும் அப்படின்னு கூறப்படுது. மக்கள் பேசும்போது என்ன சொல்றாங்க, இங்க எங்களுக்கு தண்ணி கூட கிடைக்காம இருக்கிறோம், அத்தியாவசிய பொருள் உணவு அப்படின்னா கூட அதை விட மிக அத்தியாவசியமானது தண்ணீர். 2 நாட்களாக தண்ணீர் குடிக்கிறதுல நாங்க ரொம்ப அவதியா இருந்தோம். மழை நீர் வந்தது மாதிரியில் நாங்கள் தங்கிருந்தோம். ஆனா எங்களை வந்து அடுத்த நாள், அதாவது ஏறத்தாழ 12 விழாக்களுக்கு பிறகுதான் வந்து எங்களை மீன் வந்தாங்க. அதையும் குறைஞ்ச பிறகுதான் ஆட்கள் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. பல்வேறு பகுதிகளில் பேரு மீட்பு படையினர் அங்க மீட்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட எந்த பகுதியில அவங்க கவனத்துக்கு செல்லல, இல்லையா கவனத்துக்கு செல்றதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியா முன்வைக்கிறாங்க. தற்போது நீர்கள் முழுமையாக இந்த மழை வெள்ளம் வந்து வடிஞ்சிடுது. இருந்தாலும் இருக்கிற மொத்த உடைமைகளும் பாழா போனதால உணவு இல்லாமலும் இந்த குடிதண்ணீர் நீர் இல்லாமலும் இந்த பகுதி மக்கள் அவதிப்பட்டு வராங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.